வணக்கம். முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கை எதிரொலி, புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சேவையாற்றியவரை ஊக்கப்படுத்தும் நிகழ்வு, 5 நிமிட அளவில் கைத்தட்டியும் ஒலி எழுப்பியும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 படகுகளுக்கு தீ வைத்து எரிப்பு, புதுக்குப்பம் பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் கொரோனா விழிப்புணர்வு, காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்கள் வீடுகளில் இருக்கும்படி அறிவுறுத்தல். இனி விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக சுய ஊரடங்கிற்கு வணிகச் சங்கத்தினர் ஆதரவு அளித்ததையொட்டி புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தன. உலகம் முழுவதும் பெரும் பதட்டத்தையும் மக்களுக்கு பெரும் அச்சத்தையும் கொரோனா வைரஸ் உருவாக்கி வருகிறது. இந்த பாதிப்பிலிருந்து மக்கள் மீண்டிட மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் போர்க்கால நடவடிக்கைகளை புதுவை வர்த்தக சபை வரவேற்கிறது என அறிவித்திருந்தது. கொரோனா வைரஸ் தாக்குதலை எதிர்கொள்ள மக்களை தயார் செய்யும் பொருட்டும் ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் 9 மணி வரை மக்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வேண்டுகோளை ஏற்று புதுவையில் செயல்படும் அனைத்து கடைகள், தொழில் மற்றும் வணிக நிறுவனங்கள் முழுமையாக மூடப்பட்டிருந்தன. மக்களின் பாதுகாப்புக்கு அரசு எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளித்திட வேண்டும் என புதுவை வர்த்தக சபை அறிவித்திருந்ததை தொடர்ந்து அனைத்து கடைகளும் மூடப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சேவையாற்றியவரை ஊக்கப்படுத்தும் வகையில் மாலை 5 மணி அளவில் 5 நிமிட கைத்தட்டியும் ஒலி எழுப்பியும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி மக்கள் ஊரடங்கு உத்தரவை பின்பற்ற வேண்டும் என கேட்டுக் கொண்டிருந்தார். கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவம் சார்ந்த பணியாளர்கள், உள்ளாட்சி பணியாளர்கள், ராணுவம், விமான நிலையம், பிற துறை பணியாளர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணி அளவில் மணியோசை மூலமும் கைத்தட்டியும் நன்றி தெரிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டிருந்தார். அதன்படி புதுவையில் சுய ஊரடங்கை கடைபிடித்த பொதுமக்கள் நன்றி தெரிவிக்கும் நிகழ்வுகளில் ஈடுபட்டனர். புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி அவரது இல்லத்தில் 5 நிமிடம் கைத்தட்டி நன்றி தெரிவித்தார். அதேபோல் பொதுமக்கள் பலரும் அவரவர் இல்லங்களில் 5 மணி அளவில் கைகளை தட்டி சேவை பணியில் ஈடுபட்டவர்களை ஊக்கப்படுத்தியும் நன்றி தெரிவித்தும் 5 நிமிடம் அளவில் கைகளை தட்டியும் மணி அடித்தும் ஒலி எழுப்பினர். கொரோனா நோய் தொற்று ஏற்படாமல் இருக்க பணியாற்றிய அனைத்து சுகாதார பணியாளர்கள், காவல்துறையினர் உட்பட அரசு அதிகாரிகளுக்கு இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்வு நடத்தப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அவளை கண்காணிக்கின்ற, அவளுக்கு சிகிச்சை அளிக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும், பரவாமல் கொரோனா நோய் பரவாமல் தடுக்கிறவர்களுக்கும் நீங்கள் அவளை ஊக்குவிக்கின்ற வகையிலே கைத்தட்ட வேண்டும் என்று சொன்னதை ஏற்று புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அனைத்து மக்களும் கைத்தட்டி அவர்களை வரவேற்றிருக்கிறார்கள். புதுச்சேரி மாநில மக்கள் முழுமையாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை செய்திருக்கிறார்கள். அவளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100% மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வராமல், இந்த கொரோனா நோய் பாதிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். புதுச்சேரி புதுக்குப்பம் பகுதியில் 3 படகுகளுக்கு மர்ம நபர்கள் தீ வைத்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. கிரும்பாம்பாக்கம் அருகே மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன், மீனவரான இவர் தனக்கு சொந்தமான 2 ஃபைபர் படகுகளை வைத்து மீன்பிடி தொழில் செய்து வந்தார். அதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த ராமநாதன் என்பவரும் ஃபைபர் படகு மூலம் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இந்த 3 படகுகளில் இவர்கள் அங்குள்ள கரையோரம் மற்ற படகுகளுடன் நிறுத்தியிருந்தனர். இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 2 மணி அளவில் 3 படகுகளும் தீப்பிடி தேறிவதாக முருகனுக்கும் ராமநாதனுக்கும் தகவல் வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர்கள் தங்களது உறவினர்களுடன் விரைந்து சென்று தீயை அணைக்க முயன்றனர். ஆனால் அணைக்க முடியவில்லை. இதையடுத்து இதுபற்றி கிரும்பாம்பாக்கம் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவித்தனர். தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர். ஆனால் அந்த 3 படகுகளும் முற்றிலும் எரிந்து சேதமானது. மேலும் படகில் இருந்த என்ஜின் மற்றும் மீன்பிடி வலைகள் எரிந்து போனது. இதன் மொத்த மதிப்பு 15 லட்சம் ரூபாய் ஆகும். நள்ளிரவு மர்ம நபர்கள் படகுகளை தீ வைத்து எரித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து புகாரின் பேரில் கிரும்பாம்பாக்கம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு முருகன் மற்றும் ராமநாதன் ஆகியோருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலருக்கும் தகராறு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த தகராறில் இவர்களது படகுகளை தீ வைத்து எரித்திருக்கலாம் என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க வலியுறுத்தியும் காவல்துறை சார்பில் பொது இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்பட்டது. மக்கள் தங்களை தனிமைப்படுத்துவதன் மூலம் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியும் என்றும், எனவே மக்கள் சுய ஊரடங்கை கடைபிடிக்க வேண்டும் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். பிரதமரின் இந்த வேண்டுகோளை அனைத்து தரப்பினரும் ஏற்று சுய ஊரடங்கை கடைபிடித்தனர்.
காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சுய ஊரடங்கு கடைபிடிக்கப்படும் என்று கூறியிருந்தாலும் புதுவையில் காலை 6 மணி முதலே சாலைகளில் மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்பட்டது. இந்நிலையில் புதுவை காவல்துறை சார்பில் சுய ஊரடங்கினை கடைபிடிப்பதன் மூலம் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க முடியும் என்றும் அதனால் அனைவரும் பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தினர். கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளவும் வலியுறுத்தினர். கைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள, அடிக்கடி கழுவ வேண்டும் உள்ளிட்ட பாதுகாப்பு அம்சங்களை கேட்டுக் கொண்டனர். அதேபோல் 144 தடை உத்தரவை மக்கள் பின்பற்ற வேண்டும் எனவும், பொதுமக்கள் ஒத்துழைப்பு இருந்தால் கொரோனா நோய் தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட முடியும் என்பதையும் வலியுறுத்தி ஒலிபெருக்கி மூலம் அனைத்து சாலை சந்திப்புகளையும் அறிவுறுத்தியிருந்தனர். இதற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி காவல்துறையினர் சிறப்பாக செய்திருந்தனர். பொதுமக்களே, காவல்துறையின் அன்பாக வேண்டுகோள். கொரோனா தொற்று நோய் தடுப்பு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த பொதுமக்களே, காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு, கொரோனா தடுப்பு நோய் சம்பந்தமாக ஊரடங்கு வேண்டுகோள் அமலில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது. புதுச்சேரியில் சுய ஊரடங்கினை கடைபிடித்தாலும் அத்தியாவசிய தேவைகளுக்காக பால் விற்பனையகம், மருந்தகம் மற்றும் பெட்ரோல் பங்குகள் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இந்தியா முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான 22ஆம் தேதி மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் புதுச்சேரி மக்கள் அனைவரும் சுய ஊரடங்கினை கடைபிடித்து வருகின்றனர். இதனால் நகர சாலைகள், பொது இடங்கள், கடைவீதிகள் மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடியது. அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இருப்பினும் அத்தியாவசிய மற்றும் அவசர தேவைக்காக பால் விற்பனையகம், மருதகம் உள்ளிட்டவை நாள் முழுவதும் திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்காக பான்லி பாலகம் மற்றும் மருதகங்கள் திறந்தே இருந்தது. அவசர தேவைக்காக வாகனங்களில் செல்வோரின் வசதிக்காக குறைந்த ஊழியர்களுடன் பெட்ரோல் பங்குகளும் செயல்பட்டிருந்தன. புதுச்சேரியில் சுய ஊரடங்கின் உத்தரவினையொட்டி அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயக்கப்படாததால் புதிய பேருந்து நிலையம் வெறிச்சோடி காணப்பட்டது. நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது தொடர்பாக அனைத்து மாநில முதல்வருடன் பிரதமர் நரேந்திர மோடி கலந்தாய்வு செய்தார். அதன்படி கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஞாயிற்றுக்கிழமை காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தாமாகவே முன்வந்து மக்கள் ஊரடங்கு உத்தரவை பின்பற்ற வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார். அதன்படி புதுவையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து பொதுமக்கள் வீடுகளில் இருந்தபடியே பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். புதுவையிலிருந்து எந்தவித போக்குவரத்து வசதிகளும் செயல்படவில்லை. புதுவை புதிய பேருந்து நிலையம் முழுவதும் பேருந்துகள் இயக்காததால் வெறிச்சோடி காணப்பட்டது. புதுவைக்கு வரும் பேருந்துகள் நிறுத்தப்பட்டதால் புதிய பழைய பேருந்து நிலையங்கள் மக்கள் கூட்டமின்றி மைதானம் போல் காட்சியளித்தது. பேருந்துகள் மட்டுமல்லாமல் ஆட்டோக்களும் டெம்போக்களும் ஓடவில்லை. இதனால் பேருந்து நிலையம் முழுவதும் அமைதியாகவும் மக்கள் நடமாட்டமின்றியும் காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பேருந்து நிலையத்தின் வெளியே சில காவலர்களும் சுகாதார பணியாளர்கள் மட்டுமே காணப்பட்டனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்கப்படும் திட்டத்தின்படி அவரவர் வங்கிக் கணக்கில் திங்கட்கிழமை முதல் செலுத்தப்படும் என முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 20 கிலோ அரிசி வழங்கப்பட்டது. இதற்கு துணைநிலை ஆளுநர் எதிர்ப்பு தெரிவித்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசிக்கு பதில் ரொக்கப்பணத்தை அவரவர் வங்கிக் கணக்கில் வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்டார். இது தொடர்பாக துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி அனுப்பிய பரிந்துரை கடிதத்தை ஏற்றுக்கொண்ட மத்திய அரசும் அரிசிக்கு பதிலாக பணம் வழங்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசுக்கு உத்தரவிட்டது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து முதலமைச்சர் நாராயணசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் அரிசிக்கு பதிலாக ரொக்கப்பணம் வழங்கப்படும் என ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்படி மத்திய உள்துறை அமைச்சகமும் துணைநிலை ஆளுநரும் உத்தரவிட்டுள்ளனர். எனவே அந்த உத்தரவுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என கூறி வழக்கை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் முதலமைச்சர் நாராயணசாமி சட்டசபையில் செய்தியாளர்கள் பேட்டியளிக்கையில் புதுச்சேரியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசிக்கு பதிலாக பணமாக வழங்க 27 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்றும் அதன்படி திங்கட்கிழமை முதல் அவரவர் வங்கிக் கணக்கில் பணம் செலுத்தப்படும் என்றார். புதுச்சேரியில் சுய ஊரடங்கினை கடைபிடித்த பொதுமக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுப்பது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளுக்கு இணங்க புதுச்சேரியில் சுய ஊரடங்கினை பொதுமக்கள் பின்பற்றி வருகின்றனர். இதையடுத்து புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில் பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தலின்படி மக்கள் ஊரடங்கினை தானும் கடைபிடிப்பதாக கூறியுள்ளார். தனது இல்லத்தில் இருந்தபடியே புதுச்சேரியில் உள்ள 4 பிராந்தியத்திலும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் கண்காணிப்பதாக தெரிவித்த அவர் மக்கள் கொரோனா பரவலை தடுப்பதற்காக அவசியம் இல்லாமல் வெளியே யாரும் வரவேண்டாம் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், காவலர்கள் உள்ளிட்டவர்களை தவிர அத்தியாவசிய தேவை இல்லாமல் மக்கள் வெளியே வரக்கூடாது என்றும் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முழுமையாக எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இதை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய
மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100% மக்கள் தங்கள் இல்லங்களை விட்டு வெளியே வராமல் இந்த கொரோனா நோய் பாதிக்காமல் இருப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். ஏற்கனவே 144 தடை உத்தரவை நாங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று நாளை தினத்தில் செய்ய வேண்டும் சொன்னோம். இன்று 9 இந்த ஊரடங்கு உத்தரவு முடிந்தவுடனேயே 9 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்படும். அது 31 வரை இருக்கும். 5 மேல் பொதுமக்கள் கூடுகிற இடங்களில் இருக்கக்கூடாது, பொது இடத்தில் இருக்கக்கூடாது. கடைகள் திறந்திருக்கும், வியாபார நிறுவனங்கள் திறந்திருக்கும். மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக ஏற்பாடு செய்திருக்கிறோம். குறிப்பாக பால் வாங்குறதுக்கு, காய்கறிகள், பழங்கள், மளிகை பொருட்கள் வாங்குவதற்கு, மருத்துவ பொருட்கள் குறிப்பாக ஃபார்மசிலாம் திறந்திருக்கும். அதனால் மக்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் வெளிமாநிலிருந்து நிறைய சுற்றுலா பயணிகள் இங்கே வருகிறார்கள். வெளிநாட்டிலிருந்து வருகிற மக்கள், பிரான்ஸ் நாட்டிலிருந்து மற்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் இருந்து வரவங்கெல்லாம் அதை தடுத்து நிறுத்துவதற்காக மத்திய அரசு ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்காங்க. இன்று 22 வெளிநாட்டு விமானங்கள் இந்தியாவில் தரையிறங்காது என்று கூறியதன் அடிப்படையில் எல்லா விசாக்களும் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த வெளிநாட்டு பயணிகள் இங்கே வருவது முடியாது, வர முடியாது. அது ஓரளவு நமக்கு திருப்தியை கொடுக்கிறது. ஆனால் தென் மாநிலங்களிலிருந்து வட மாநிலிருந்து வருகின்ற மக்கள், புதுச்சேரிக்கு வருகிற மக்கள், சுற்றுலா பயணிகள், அவர்கள் வராமல் தடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கணும். அதற்காகத்தான் பஸ்ஸுகள், லாரிகள், 4-சக்கர வாகனங்கள் புதுச்சேரி எல்லைக்கு வந்தால் தடுத்து நிறுத்தி அனுப்பப்படும். புதுச்சேரி எல்லை சீல் செய்யப்படும். 2-சக்கர வாகனங்களில் வரவங்க வரலாம். அரசு பஸ்ஸுகள் வந்து புதுச்சேரி எல்லைக்குள்ள 16 புதுச்சேரியிலிருந்து பாகூருக்கு, அதே போல நெட்டப்பாக்கம், கரியமாணிக்கம், மதகடிப்பட்டு, திருபுவன, மண்ணாடிப்பட்டு, திருக்குனூர் இந்த பகுதிக்கு போகும். இடையில தமிழ்நாடு எல்லை இருக்கிறதுனால இன்ட்ராஸ்டேட் பஸ் போகும். இன்டர்ஸ்டேட் பஸ் எல்லாம் நிறுத்தப்படும். கடலூர் போகிற பஸ் நிறுத்தப்படும். திண்டிவனம் போகிறது, விழுப்புரம் போகிறது, சென்னை போகிறது, மாயை போகிறது, காரைக்கால் போகிறது, அனைத்து வாகனங்களும் நிறுத்தப்படும். பார்டர் சீல் வைக்கப்படும். அத்தியாவசிய பொருட்கள், மளிகை பொருட்கள், அது குறிப்பாக காய்கறிகள், பழங்கள், மருந்துகள், பால், இதை கொண்டு வருவதற்கு தடை இல்லை. ஆனால் மற்ற மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் புதுச்சேரி மாநிலத்தில் வருவது தடுத்து நிறுத்தப்படும். அதன் மூலமாக பெரிய அளவில் நாம் கொரோனா நோயை நிறுத்தலாம். தயவுசெய்து புதுச்சேரி மாநில மக்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், 31 வரை திருமணத்தை தள்ளி வைக்க வேண்டும் என்று அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். கும்பலாக கூட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். அவர்கள் தனிமையில் இருப்பது நல்லது. அரசு ஊழியர்களுக்கு நாங்கள் ஏற்கனவே கட்டுப்பாடு போட்டு 50%. இத்தகைய இக்கட்டான சூழலில் அரசுக்கு பொதுமக்களின் ஒத்துழைப்பு தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாகவும் மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 31 வரை இந்த நிலை தொடர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். திங்கட்கிழமை முதல் 144 தடை உத்தரவு அமலாகிறது என்றும் இதற்கும் மக்களின் ஒத்துழைப்பு தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து நகராட்சி, கொம்யூன், பஞ்சாயத்து ஊழியர்களும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று புதுச்சேரி முழுவதும் மக்கள் அமைதியான முறையில் அவருடைய வீட்டில் இருக்கிறார்கள். அந்த கொரோனா நோய் பாதிப்பை பற்றி அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான திட்டங்களையும் காவல்துறை மூலமாகவும், மருத்துவத்துறை மூலமாகவும், அங்கன்வாடி ஊழியர்கள் மூலமாகவும், ஆஷா பணியாளர்கள் மூலமாகவும், மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் மூலமாகவும் நம்ம அதை நடைமுறைப்படுத்துகிறோம். இப்படி செய்வதன் மூலமாக நம்முடைய புதுச்சேரி மாநிலத்தில் ஓரளவு இந்த கொரோனா தொற்று நோய் பரவுவதை தடுத்து நிறுத்த முடிகிறது. பொதுமக்கள் முழுமையாக எங்களுக்கு, எங்களுடைய அரசுக்கு இந்த கொரோனா தொற்று நோய் வராமல் இருப்பதற்கு ஒத்துழைப்பு தருகிறோம். அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புதுச்சேரியில் சுய ஊரடங்கிற்கு ஆதரவளித்து மக்கள் வீடுகளிலே தங்கியிருந்ததால் முக்கிய நகர வீதிகள் முழுவதும் வெறிச்சோடியது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன்படி ஞாயிற்றுக்கிழமையான 22 மக்கள் யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார். அந்த வகையில் புதுச்சேரி மக்கள் அனைவரும் சுய ஊரடங்கினை கடைபிடித்து வருகின்றனர். இதனால் நகரசாலைகள், பொது இடங்கள், கடைவீதிகள் மக்கள் நடமாட்டம் என்று வெறிச்சோடி காணப்பட்டது. புதுவை நகர முக்கிய வீதிகளான அண்ணா சாலை, மிஷன் வீதி, காந்தி சாலை, நேரு வீதி உள்ளிட்ட பல பகுதிகளில் மக்கள் நடமாட்டமின்றி விரிச்சோடி காணப்பட்டது. பொது நிறுவனங்கள், கடைவீதிகள் அனைத்தும் அடைக்கப்பட்டிருந்ததாலும், ஞாயிற்றுக்கிழமை அன்று நடைபெறவிருக்கின்ற சண்டே மார்க்கெட் எனப்படும் வாரச்சந்தை மூடியிருந்ததாலும் மக்கள் கூட்டமின்றி விரிச்சோடி காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வை ஏற்படுத்தியும் ஊரடங்கு உத்தரவை கடைபிடிக்க வலியுறுத்தியும் காவல்துறை சார்பில் பொது இடங்களில் ஒலிபெருக்கி மூலம் அறிவுறுத்தப்படுகின்றது.
கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் புதுச்சேரியில் சுய ஊரடங்கினை மக்கள் கடைபிடித்துள்ளனர். அந்த வகையில் புதுவையில் அனைத்து கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. அனைத்து போக்குவரத்து வசதிகளும் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பகுதிகளில் மக்கள் கூட்டமின்றி புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவிற்கு வெறிச்சோடி காணப்பட்டது. இதனை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் ஓரிரு மக்கள் சாலைகளில் நடமாடிக் கொண்டிருந்தனர். அத்தகைய நபர்களை புதுவை காவலர்கள் பிடித்து எச்சரித்து அனுப்பி வைத்தனர். சுய ஊரடங்கினை கடைபிடிக்குமாறு அறிவுறுத்தினர். அனைத்து போக்குவரத்து சிக்னல்களிலும் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். சுய ஊரடங்கினை கடைபிடிக்கவும் ஒலிபெருக்கி மூலம் வலியுறுத்தினர். பொதுமக்களே, காவல்துறையின் அன்பான வேண்டுகோள், கொரோனா தொற்று நோய் தடுப்பு ஊரடங்கு அமலில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது. அன்பார்ந்த பொதுமக்களே, காவல்துறையின் முக்கிய அறிவிப்பு, கொரோனா தடுப்பு நோய் சம்பந்தமாக ஊரடங்கு வேண்டுகோள் அமலில் உள்ளதால் பொதுமக்கள் யாரும் வெளியே வர வேண்டாம் என்று காவல்துறை அறிவுறுத்தப்படுகிறது. சமூக வலைதளங்களில் போலி தகவல்களை பரப்புவது சட்டவிரோதமானது என ஜிப்மர் இயக்குநர் எச்சரித்துள்ளார். ஜிப்மர் இயக்குநர் ராகேஷ் அகர்வால் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஜிப்மர் மருத்துவமனை கோவிட் எனப்படும் கொரோனா தொற்று நோய்க்கான அனைத்து மருத்துவ பரிசோதனைகள், சிகிச்சை முறைகள், அது சார்ந்த வசதிகளை நோயாளிகளுக்கு உடனுக்குடன் அளிக்க கடமைப்பட்டுள்ளது என்றும், ஜிப்மரில் அதற்குரிய அனைத்து வசதிகளும் இந்திய அரசின் விதிமுறைக்கு ஏற்ப செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். நோய் தொற்று பரவாமல் தடுக்கவும் மருத்துவமனை வளாகத்தில் கூட்ட நெரிசலை தவிர்க்கவும் இந்திய அரசின் அறிவுறுத்தலைப்படி கடுமையான கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என தெரிவித்துள்ள அவர், சமூக வலைதளங்களில் கோவிட் தொற்று தொடர்பாக போலியான விவரங்கள் பகிரப்படுகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த போலியான தகவல்கள் சித்தரிக்கப்பட்ட நோயாளிகளின் பெயர், வீட்டு விலாசம், அவர்களின் புகைப்படம் ஆகியவற்றுடன் ஜிப்மரில் கோவிட் தொற்றுடன் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளியிடப்பட்டுள்ளது. இந்த தகவல்கள் முற்றிலும் போலியானவை மட்டுமன்றி சட்டவிரோதமானவை என்றும் தெரிவித்துள்ளார். ஜிப்மரில் சனிக்கிழமை மாலை வரை பரிசோதனை செய்யப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் கோவிட் தொற்று இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ள அவர், நோயாளிகளின் பெயர், அவர்களின் மருத்துவ விவரங்கள் அடங்கிய தனிப்பட்ட உரிமைகளை பார்ப்பது ஜிப்மரின் கடமையாகும் என்றும் தெரிவித்துள்ளார். எந்த சூழ்நிலையிலும் சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்களை தவிர வேறு எவருக்கும் நோயாளிகளின் பரிசோதனை விவரங்கள் பகிரப்பட மாட்டாது என்றும், இந்த அறிவிப்பு பொதுமக்கள் மற்றும் நோயாளிகளிடம் கோவிட் தொற்று சம்பந்தமாக தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காக வெளியிடப்படுகிறது என்றும் அவரது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை விவரம். புதுச்சேரியில் 1 லிட்டர் பெட்ரோல் 68 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 64 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணின் விலைக்கு ஏற்ப நாள்தோறும் பெட்ரோல் மற்றும் டீசல் விலை மாற்றியமைக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரே மாதிரியான விலையில் விற்கப்பட்டு வருகிறது. அதன்படி புதுவையில் 1 லிட்டர் பெட்ரோல் 68 ரூபாய் 92 காசுகளுக்கும் டீசல் 1 லிட்டர் 64 ரூபாய் 70 காசுகளுக்கும் விற்பனையாகி வருகிறது. புதுச்சேரியில் சுய ஊரடங்கிற்கு பொதுமக்கள் அளித்த ஒத்துழைப்பை திங்கட்கிழமை முதல் அமலாகும் 144 தடை உத்தரவுக்கும் தொடர்ந்து அளிக்க வேண்டும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். புதுவையில் தேவைப்பட்டால் ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். மக்கள் ஊரடங்கு உத்தரவுக்கு ஏற்ப முதலமைச்சர் நாராயணசாமி தனது இல்லத்தில் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு புதுவை மாநில நிலவரத்தை கேட்டறிந்து வருகிறார். முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களிடம் கூறுகையில், கொரோனாவின் ஆபத்தை புதுவை மக்கள் உணர்ந்து தங்களை கட்டுப்படுத்திக் கொண்டுள்ளனர் என்றும், இதற்கு தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இது வரவேற்கத்தக்கது என்று கூறியுள்ள அவர், புதுவை 4 பிராந்தியங்களும் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார். கொரோனாவில் இருந்து நம்மை காப்பாற்ற தனிமைப்படுத்திக் கொள்வதே சிறந்த வழி என்று உணர்ந்துதான் திங்கட்கிழமை முதல் 144 தடை உத்தரவு போடப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ள அவர், தேவை ஏற்பட்டால் நோயின் தன்மையை உணர்ந்து ஊரடங்கு உத்தரவை தொடரலாம் என்றும் பேட்டியின் போது முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். புதுவையில் சுய ஊரடங்கையொட்டி வெறிச்சோடிய சாலையில் சென்ற நபர்களை காவல்துறையினர் விசாரணை நடத்தி எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கொரோனா தொற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் புதுச்சேரியில் சுய ஊரடங்கினை மக்கள் கடைபிடித்தனர். அந்த வகையில் புதுவையில் அனைத்து கடைகள், உணவகங்கள் உள்ளிட்ட வணிக நிறுவனங்கள் அனைத்தும் மூடப்பட்டன. அனைத்து போக்குவரத்து வசதிகள் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் அனைத்து பகுதிகளில் மக்கள் கூட்டமின்றி புதுச்சேரியில் வரலாறு காணாத அளவிற்கு வெறிச்சோடி காணப்பட்டது. இதனை வேடிக்கை பார்ப்பதற்காகவும் புகைப்படம் எடுப்பதற்காகவும் ஒரு சிலர் குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சாலையில் வலம் வந்து கொண்டிருந்தனர். அத்தகைய நபர்களை புதுவை காவலர்கள் பிடித்து விசாரித்து அனுப்பி வைத்தனர். சுய ஊரடங்கினை கடைபிடிக்குமாறு அவர்களுக்கு அறிவுறுத்தினர். அனைத்து போக்குவரத்து சிக்னல்களிலும் காவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். இந்த வரலாறு காணாத அமைதியை பயன்படுத்தி குற்றச்சம்பவம் நடக்காமல் இருக்க ஒரு சில இடங்களில் வாகன சோதனைகளிலும் ஈடுபட்டனர்.
மக்கள் ஊரடங்கில் கலந்து கொள்ளும் தொழிலாளர்களின் சம்பளம் பிடித்தம் செய்யக்கூடாது என புதுச்சேரி தொழிலாளர் துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து தொழிலாளர் துறை ஆணையர் மற்றும் செயலர் வல்லவன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பிரதமர் நாட்டு மக்களுக்கு விடுத்துள்ள செய்தியில், கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையை கட்டுப்படுத்த ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை தனிநபர்கள் கூடுவதை தவிர்த்து மக்கள் ஊரடங்கு கடைபிடிக்க அறிவுறுத்தியுள்ளார் என்று தெரிவித்துள்ளார். இதனையொட்டி அனைத்து தரப்பு மக்களும் தனித்திருக்க முன்வந்துள்ளனர் என்றும், இதனால் எந்தவிதமான போக்குவரத்து வசதிகளும் இருக்காது என்றும் தெரிவித்துள்ள அவர், தொழிற்சங்கங்களும் மக்கள் ஊரடங்கை கடைபிடிக்க முடிவு செய்துள்ளனர் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே தொழிலாளர்களையும் பணியாளர்களையும் ஞாயிற்றுக்கிழமை அன்று தங்களின் பணிகளை செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தாமல் அவர்களின் வீடுகளில் இருந்தபடியே மக்கள் ஊரடங்கில் கலந்து கொள்ள அனுமதிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் மக்கள் ஊரடங்கில் கலந்து கொள்ளும் தொழிற்சாலை, கடை மற்றும் நிறுவனங்களில் பணியாற்றும் பணியாளர்கள் பணிக்கு வர இயலாத காரணத்தினால் எவ்விதமான சம்பள பிடித்தமும் செய்யக்கூடாது என்று உரிமையாளர்களை கேட்டுக் கொள்வதாக அவரது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது வாழ்க ஜனநாயகம். மக்களுக்கு கொரோனா விழிப்புணர்வு குறித்து கூறும் சுகாதாரத்துறை இயக்குநரின் கருத்துக்கள் இன்றைய வாழ் ஜனநாயகத்தில். 120 நபர்கள் வந்து பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 5000 பேர் இறந்திருக்கிறார்கள். இப்போ இந்தியாவிலும் இந்த நோய் நுழைந்து கிட்டத்தட்ட 70 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகையால் வந்து தமிழகத்துக்குள்ளவரும் சில நோயாளிகள் இருப்பதாக தகவல்கள் வந்திருக்கின்றன. ஆனால் புதுவையில் இதுவரை கொரோனா பாதித்த நோயாளிகள் யாரும் இல்லை. சந்தேகத்தின் அடிப்படையின் பேரில் தான் நம்ம விசாரணை செய்து அவர்களை கண்காணித்து கொண்டு வருகிறோமே தவிர நோயாளிகள் இதுவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நோயாளிகள் கூட இல்லை. ஆகவே பொதுமக்கள் தொடர்ந்து அவர்கள் வந்து சுகாதாரமாக கைகளை சுத்தமாக வைத்து கொண்டிருப்பது, முகத்தை வெறுங்கையால் தொடாமல் இருப்பது, அதிக கூட்டம் கூடாமல் இருப்பது, வெளியில் செல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. சளி இருமல் இருப்பவர்கள் முக்கியமாக வீட்டுக்குள்ளேயே தங்கியிருப்பது நல்லது. வெளியூர் பிரயாணங்கள், வெளிநாட்டு பிரயாணங்களை முற்றிலும் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. நாங்கள் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டும், ஹெல்த்து, எஜுகேஷன், எல்ஏடி, முனிசிபாலிட்டி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுகள்லாம் ஒருங்கிணைத்து விழிப்புணர்வை தீவிரப்படுத்தி வருகிறோம். இப்பொழுது கூட வந்து நாங்கள் 2 ஊர்திகளை தயார் செய்து அவர்கள் வந்து கிராமங்களெல்லாம் சென்று மக்களுக்கு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக இந்த விழிப்புணர்வு ஊர்திகளை நாங்கள் வந்து இப்போது திறந்து வைத்திருக்கிறோம். அவர்கள் பாண்டியில் முழுவதும் சென்று தினமும் ஒரு 10 நாளைக்கு தொடர்ந்து இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்துவார்கள். மேலும் வந்து பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் மற்றும் வந்து நம்ம பஸ் உள்ளே புதுவை மாநிலத்தில் நுழையும் இடங்களிலும் நாங்கள் வந்து கியோஸ்க் அமைத்து சந்தேகப்பட முடியாதவர்களை வந்து விசாரணை செய்து கண்காணித்து வருகிறோம். நாளை வேறொருவரின் கருத்தை காண்போம் வாழ்க ஜனநாயகத்தில். இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ் பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 3887 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 391 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். கொரோனா தடுப்பு நடவடிக்கை எதிரொலி. புதுச்சேரியில் அனைத்து கடைகளும் மூடப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் சேவையாற்றியோரை ஊக்கப்படுத்தும் நிகழ்வு. 5 நிமிட அளவில் கைத்தட்டியும் ஒலி எழுப்பியும் நன்றி தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியில் 3 படகுகளுக்கு தீ வைத்து எரிப்பு. புதுக்குப்பம் பகுதியில் பரபரப்பு. புதுச்சேரியில் கொரோனா விழிப்புணர்வு. காவல்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் பொதுமக்கள் வீடுகளில் இருக்கும்படி அறிவுறுத்தல்.